அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ நாளும் ஒரு நபி மொழி இஸ்லாம் தடை செய்த நம்பிக்கை மோசடி நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலைய் வல்லம் அவர்கள் கூறினார்கள் மோசடி செய்பவன் செய்யும் போது அவன் இறை நம்பிக்கையாளனாக இருந்தபடி மோசடி செய்வதில்லை இந்த மோசடி செய்வதில் இருந்து விலகிக்கொள்ளுமாறு உங்களை நான் எச்சரிக்கிறேன் உங்களை எச்சரிக்கிறேன் என்ற நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் உலைவசல்லம் அவர்கள் எச்சரித்த இந்த செய்தி சஹீஹ முஸ்லீம் என்ற நூலிலே ஒன்று பூஜ்ஜியம் மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலையல்ல அவர்கள் உங்களில் ஒருவர் மற்றொருவரை நம்பினால் நம்பப்பட்டவர் தனது நாணயத்தை நிறைவேற்றட்டும் என்கின்ற வழிமுறையை சொன்னதோடு மாத்திரமல்லாமல் அல்குரானிலே அல்லாஹ் கூறுகின்றான் உங்களில் ஒருவர் மற்றவரை நம்பினால் நம்பப்பட்டவர் தனது நாணயத்தை நிறைவேற்றட்டும் தனது ரட்சகனாகிய அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளட்டும் அல்குரான் அத்தியாயம் சூரத்துல் பக்ரா வசனம் இருநூற்றி எண்பத்தி மூன்றிலே அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றான் நம்பிக்கை மோசடி என்பது மிகப்பெரிய குற்றமாக இஸ்லாம் எச்சரிக்கை செய்கின்றது இடத்திலே இஸ்லாம் என்கின்ற அழகிய அடையாளம் இருந்தாலும் உள்ளத்தில் இஸ்லாத்தை விருப்பவரிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகளில் ஒரு பண்பு நம்பிக்கை துரோகம் என்கின்ற அந்த பண்பு ஒருவர் வெளிரங்கத்திலே இஸ்லாமிய தோற்றத்தில் இருந்து அவருடைய உள்ளத்திற்குள்ளே நம்பிக்கை துரோகம் செய்கின்ற இந்த பண்பு இருக்கும் என்று சொன்னால் அவருடைய அந்த விசுவாசம் இஸ்லாம் என்பது கேள்விக்குறியாக்கப்பட்டு விடுகின்றது இஸ்லாத்தை நேசிப்பவரிடத்திலே நம்பிக்கை மோசடியினுடைய வாடை இருக்கவே முடியாது என்பதை இஸ்லாம் ஆழமாக எடுத்துச் சொல்கின்றது நம்பிக்கை மோசடிக்கும் அல்லாஹுடைய நம்பிக்கைக்கும் அதாவது விசுவாசத்திற்கும் வெகு தூரம் என்பதாக நபிமொழி தொகுப்புகள் நம்மை எச்சரிக்கை செய்யும் இதை நபிகள் நாயகம் சல்லாஹுலைய்லம் அவர்கள் தெளிவுபடுத்த முற்படுகின்ற போது நயவஞ்சகர்களுடைய அடையாளம் மூன்று அவன் பேசினால் பொய் பேசுவான் வாக்களித்தால் மாறு செய்வான் நம்பப்பட்டால் மோசடி செய்வான் என்று கூறிய இந்த செய்தி அபு ரலி அல்லாஹு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹ் முஸ்லிம் என்ற நூலிலே எட்டு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது இந்த ரவி ஒளி இரண்டு விஷயங்களை விட்டு நம்மை எச்சரிக்கை செய்கின்றது ஒன்று நம்மிடத்திலே நயவஞ்சகத்தன்மை இருக்கவே கூடாது ஏனென்றால் உலக காரியங்களில் ஆரம்பித்த நயவஞ்சகத்தனம் இறுதியில் மார்க்க விஷயத்திலே அவ்வாறு நடந்து கொள்ளும்படி நம்மை மாற்றி அமைத்துவிடும் என்பதனால்தான் அது ஒரு எச்சரிக்கை செய்யப்படுவதற்கு ஒரு தலையான காரணமாக இருக்கின்றது இரண்டாவதாக இந்த அடையாளங்கள் நமக்கு சுற்றி காட்டுவதன் மூலமாக இந்த பண்பு யாரிடத்திலே இருக்குமோ அவரிடத்திலே நம்பி நாம் ஏமாந்து விடாமல் இருப்பதற்கு நபிகள் நாயகம் செல்லல்லா ஹொலைவர் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் மோசடி செய்பவர்கள் இஸ்லாமிய பேர்களை தங்களுக்குள் வைத்து கொண்டாலும் உண்மையில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலைய் செல்லம் அவர்கள் கூறிய விளக்கத்தின் அடிப்படையிலே அவர்கள் விசுவாசிகளாக ஆக மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலை செல்லம் அவர்களுடைய நபிமொழி நம்மை எச்சரிக்கை செய்கின்றது எல்லாம் அல்லாஹ் அல்லாஹுத்தாலா நம்பிக்கை நாணயத்தோடு வாழ்கின்ற நல்லடியார்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து